நம்ம கனெக்டிங் நேர்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்துருச்சு இல்லையா ஸோ எல்லாருமே செம்ம ஜாலியாக இருப்பீங்க நாளைக்கு வீக்கெண்டு அப்படின்னு இந்த ஜாலியோட நம்மளோட நியூஸையும் கொஞ்சம் கேட்டிங்கன்னா பொழுதுபோக்கு நல்லா போகும் இல்லையா ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ நம்ம கொடுக்க வந்தாச்சு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்மளாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஜாலியாக இருப்போம் இல்லையா ஆனால் பிபி கண்டஸ்டன்ஸ் ரொம்பவே கஷ்டத்தில் இருப்பாங்க என்னடா அன்னைக்கு கேட்டிங்கன்னா இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் உண்டு எஸ் இந்த வாரம் வந்துட்டு ரெண்டு பேர் வந்து வெளியேற்றப்பட போகிறாங்க பிபி ஹவுஸ்லேருந்து அது யாராக இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்த தகவல் படி மோஸ்ட்லி ரெண்டு பசங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உள்ளே யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் சிபி அமீர் நிரூப் இமானநாச்சி இந்த நாலு பசங்களும் அக்ஷரான் தாமரை இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஆக மொத்தம் நமக்கு வந்து தகவல் படி அப்போ அக்ஷரா தாமரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ ரெண்டு பசங்க தான் அப்போ அந்த ரெண்டு பசங்க யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு லீஸ்ட் ஓட்டில் இருக்குது வந்து நம்ம விமான அண்ணாச்சியும் தாமரை இவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ இவங்க தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா தாமரை வந்து ரொம்பவே விளாட்டை புரிஞ்சு அழகாக விளாண்டுட்டு வந்திருக்காங்க அக்ஷராவுமே இந்த வாரம் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க மேபி அக்ஷரா வந்து பிரியங்காவை பற்றி பேக்ஸீடு பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அக்ஷராவுக்கு வந்து இனிமேலும் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்டாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்குது தாமரை அவங்க சொல்லவே வேணாம் நல்லா போய்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஃபீமேல் கண்டெஸ்டன்ஸுக்கு வந்து நம்ம பெரிய ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கலாம் ஸ் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபி இந்த வாரம் ரொம்பவே எக்ஸ்ட்ரா நிறைய விளாண்டுட்ருக்கார் அமீர் ரொம்ப நல்லா விளாண்டுட்டு இருக்காரு ஆனால் அவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவனைகிட்ட வந்து ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்காரு அதை மட்டும் அவர் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக இருக்க பெரிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவர் வந்து ரொம்பவே நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இப்போதைக்கு ஓட்டிங்ஸ்லேயும் நல்லா போயிட்டுருக்காங்க இருக்காங்க நம்ம இமான அண்ணாச்சியால் தான் அந்த தடவை வந்துட்டு பெருசாக முடியலை இந்த அரசியல் மாநாட்டு இதில் வந்துட்டு அவரால் அந்த கொடிநர் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கலாம் அவரால ரொம்ப பண்ண முடியலை அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு அதுக்கு காரணம் அபிநயா இருந்தாலும் அண்ணாச்சியால் அது பண்ண முடியல அப்படிங்கிறது தான் உண்மை நிரூபம் ட்டு இந்த தடவை பின்னாடி போனதுக்கான பெரிய காரணம் வந்து பிரியங்காவை பகச்சிக்கிட்டது அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா நிரூப்பும் பிரியங்காவும் ஒன்றா இருக்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் நல்லாவே வந்துட்டு இருந்துச்சு ஆனால் நிரூப்பு பிரியங்கா விட்டு போனார் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா நிரூப்பை விட்டு போய்கிட்டு அதனால் வந்து நிரூப்புக்கும் ரொம்பவே வந்து ஒரு இந்த வாரம் வெளியே போயிடுவாரோ அப்படிங்கிற நிலமையில் இருக்கார் அவர் போகிற இல்லாமல் அபிமான நாச்சி போக வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வாரம் டபுள் ஏஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும் நீ என்னடா போன வாரம் இதே தான் சொன்னால் இந்த வாரம் இதான் சொல்கிறோம் போன வாரம் நடக்கலை இந்த வாரம் மட்டும் நடந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னடான்னு கேட்டிங்கன்னா நான் இங்கே ரிவீல் பண்ணுறேன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிபிக்கு பத்தாவது வாரம் அதாவது எழுபதாவது நாள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ளே கண்டஸ்டன்ட் இருக்கும்போது வைல்ட் வயல் கார்டு என்றி ரெண்டு பேரை இறக்கி விட்டாங்க இல்லையா இல்லைப்பா தப்பா சொல்கிறேன் அபிஷேக் கூட சேர்த்தா மூணு பேர் உள்ளே ஏற்கனவே இத்தனை பேர் இருக்கப்போ இவங்க என்ன மூணு பேரை இறக்குறாங்க நமக்கும் டவுட் இருந்துச்சு அப்படி இருக்கவங்கலாம் கழிச்சு கட்டுறதுக்கு ஒரே வழி டபுள் எவிக்ஷன் அப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படி டபுள் எவிக்ஷன் இருந்தால் யார் வெளில போவா யார் உள்ளே இருப்பா என்னென்ன நடக்கும் இந்த வாரம் கமல் சார் பாவனை ஷோலாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு இந்த ப்ரெடிஷன் எல்லாம் நம்ம சேனலுக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க